ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்பெஷல் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து நல்லா சிக்கன் வந்து ஒரு 1 kg சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 tablespoons வந்து இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு கரம் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து சேர்க்குற அளவை விட நீங்கள் எவ்வளோ சிக்கன் மட்டன் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நீங்கள் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா அந்த இதோட நல்லா ஊறி சீக்கிரமாக நல்லா வெந்து கொடுக்கும், சாஃப்டாக வெந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் அது கூட சேர்ந்து கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடயே கொஞ்சம் ஒரு 2-3 tablespoons வந்து ரீஃபைண்ட் ஆயில், நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது பாருங்கள், அதுவும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பிசறி விட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா வந்து நம்மளோட சிக்கனில் மட்டனில் வந்து நல்லா ஊறி வந்து நாம் செய்யும்போது, பிரியாணி செய்யும்போது நல்லா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து ஈவனாக எல்லா இதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் வந்து இது கூட வந்து நீங்கள் பச்சை மிளகாயும் கூட நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே போட்டு நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ரொம்ப பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன்றதுனால இதில் சேர்க்கல. உங்களுக்கு காரம் பிடிக்கும், பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஒரு 2 hours கிட்ட நல்லா நல்லா ஊறி இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுட்டு கூட ஒரு 1 hour 2 hours கழித்து எடுத்து கூட சமைக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் நான் வந்து புதினாவும் மல்லியும் சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த மிக்சிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதையே வச்சு நீங்கள் கிரேவி கூட ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நாம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சிக்கன் ரெடி பண்ணி அது ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நாம் வந்து இப்போ ரைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் இப்போ வந்து இதில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான தண்ணி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே போட்டு இதில் வந்து நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம், ரைஸ் வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ அது கூடயே கொஞ்சமாக அந்த ரைஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். ஸோ ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு ஆட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ரைஸ் வந்து நல்லா வந்து ஒரு 70% வந்து குக் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாம் தம் போடும்போது மீதி 30% வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த பிரியாணி பாத்திரம் செய்ய போகிறோமோ அந்த இதிலையே வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஆனியன் பொரிச்ச இதிலே தான் இப்போ வந்து நான் வந்து சிக்கனையும் போடுறேன். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நாம் வந்து இதை இந்த ஆயிலில் வந்து இது நல்லா இந்த சிக்கன் கூட பார்த்திங்கன்னா ஒரு 70-75% குக் ஆனால் போதும், மீதி வந்து நாம் தம் பண்ணும்போது அது வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா வந்து இந்த ஆயிலில் வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சூப்பராக வந்து நல்லா அது தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏற்கனவே நாம் சேர்த்துருக்க அந்த தயிர், இஞ்சி பூண்டு அதில் உள்ள தண்ணியே வந்து நல்லா இதில் விட்டு கொடுக்கும். நம்ம ஆயிலையும் வந்து நல்லா அது குக் ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள் இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கோட் ஆகி அதே மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் நாம் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா தம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் மேலே நாம் வந்து அடுத்த லேயருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் மசாலா வந்து அதில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸை வந்து இப்போ வந்து ஒரு 1/2 rice குக் பண்ணதில் வந்து பாதி ரைஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரைஸை வந்து அந்த ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து நாம் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப சூப்பராக இதுக்கு வந்து நல்லா இந்த ரைஸ்க்கு இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
ஸோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா நிறையவும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சு அந்த புதினா மல்லியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா இது பாருங்கள், நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புதினா மல்லி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுவும் நிறைய சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் வந்து இதில் எடுத்து வச்ச இந்த மசாலா வந்து இதில் வந்து இப்போ ஊற்றிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து இதில் ஊற்றி வச்சு வச்சு பாருங்க, இப்போவுமே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லேயர் நம்ம மறுபடியும் இது பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக சாஃப்ரான் வந்து இதில் போடுவாங்க, நான் போடலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நம்ம வீட்டில் எப்பயுமே கேசரி பவுடர் வச்சுருப்போம். ஸோ ரைஸ் வந்து கொஞ்சமாக அந்த கேசரி பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது அது பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் அந்த இந்த லேயரில் வந்து கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த லேயர் அதே மாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான். இதையும் போட்டுட்டு சேம் அதே மாதிரி ஆனியன் புதினா மல்லி இது எல்லாமே சேர்த்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் லெமன் இதெல்லாம் வத்து பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நாம் வந்து இதை நல்லா தம் போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அது மேலே வந்து எந்த ப்ரெஷர்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு வெயிட் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக ஒரு 10 minutes கழித்து ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. நெக்ஸ்ட்டு 10 minutes கழித்து நீங்கள் வந்து பாத்திரத்தை ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட பிரியாணி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நார்மலாக எப்பயும் ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அன்றைக்கி செஞ்ச பிரியாணி பார்த்திங்கன்னா அன்றைக்கி மதியமே காலி ஆகிடுச்சு. எப்பயுமே பிரியாணி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து ஈவினிங் மீதி ஆகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி செஞ்ச பிரியாணி வந்து அப்போவுமே காலி ஆகிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக அந்த மசாலா வந்து இந்த ரைஸோட எல்லா இதுவும் சேர்ந்து சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக அந்த ஃப்ரைட் ஆனியன் நம்ம போட்ட அந்த கலர் மிக்ஸ் பண்ணி போட்ட ரைஸ் இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.